அனைவருக்கும் வணக்கம். நான் நிறைவுரை பேருரை ஆற்ற விரும்பல. காரணம், இந்த கூட்டம் எதுக்காக கூட்டப்பட்டுச்சு என்பதை நீங்களும் தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க, புரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. ஒரு கிர 9ஆம் தேதி அன்று வங்கக்கடலில் உருவாக இருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்துடைய பல பகுதிகளில் கடுமையான மழை பெய்யும் என்று வானிலை ஆராய்ச்சி மையம் நமக்கு தகவல் கொடுத்துருக்கு, ஒரு எச்சரிக்கை விட்டுருக்கு. எனவே தான் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர்கள்லாம் அழைச்சி ஏற்கனவே பல கூட்டங்கள் கூட்டியிருக்கிறோம். இருந்தாலும் இன்னும் 2 நாள் கேப் இருக்குது 9ஆம் தேதிக்கு. அதுக்குள்ளே இன்னும் என்னென்ன செய்யணுமோ, செய்ய முடியுமோ, அதையெல்லாம் செய்யணும்னு முடிவெடுப்பதற்காகத்தான் இந்த கூட்டத்தை நாம் இங்கே கூட்டியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் தற்போது பல்வேறு அணைகளில், ஏரிகளில் நீர் இருப்பு 50% மேலாக பல இடங்களில் பெஞ்சிட்ருக்கக்கூடிய மழையின் காரணமாக நீர் சேர்ந்து அணைகள் மற்றும் ஏரிகள் நீர்மட்டம் உயரக்கூடிய அளவிற்கு போய்கொண்டிருக்கு. எனவே தான் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளை கவனமாக கண்காணித்து ஏரிகள் மற்றும் ஆறுகளுடைய கரையோரங்களையும் கண்காணித்து பொதுமக்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படாத வகையில் நம்முடைய அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். 24 hours பூண்டியாக இருந்தாலும் செம்பரம்பாக்கம் இருந்தாலும் அங்கெல்லாம் வெள்ளம் ஆரம்பித்ததுன்னா எந்த அளவுக்கு சென்னை பாதிக்கும், மற்ற மாவட்டங்கள் பாதிக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் அங்கே ஒரு 24 hours அதை கண்காணிச்சுக்கிட்டு என்ன நிலங்கிறது அப்பப்போ சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அதை ஃபாலோ பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். நான் வேறு ஒன்றும் அறிவுரையோ ஆலோசனையோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றே ஒன்று மறந்துடாதீங்க, கொரோனாவையே நம்ம சந்திச்சிட்டோம். கொரோனா நேரத்தில் நீங்கள்லாம் என்னென்ன பணிகளை ஆற்றுனீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி தமிழ்நாட்டை விட மற்ற மாநிலங்களில் தமிழ்நாட்டை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கொரோனாவை கட்டுப்படுத்திட்டோம். ஏன் வெளிநாடுகளில் கூட பொழுது பேசக்கூடிய அளவுக்கு நம்ம அந்த பணியை செஞ்சுருக்கிறோம். ஆக இந்த கொரோனாவை சந்திக்கிறதுல வெற்றி கொண்டிருக்கிறோம். ஓரளவுக்கு முழுமையாக இல்லாட்டினாலும் ஓரளவுக்கு வெற்றி கொண்டிருக்கிறோம். அது உங்களுடைய கூட்டு முயற்சி தான், உங்களுடைய பணிகள் தான் அதுக்கு காரணம். அதை மறக்க முடியாது. எனவே அதுவே பார்த்துட்டோம். இந்த அது வந்து எப்படி வருது, எங்கேருந்து வருது, யார் மூலமாக வருதுன்னு தெரியாத அந்த நோயை நம்ம சந்திச்சிட்டோம். ஆனால் இது வந்து நல்லா தெரியும், ஏற்கனவே என்னென்ன பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கு, எந்தெந்த ஊர் பாதிக்கப்பட்டிருக்கு, எந்தெந்த கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, எப்படி உயிர் சேதத்தை நம்ம சந்திச்சிருக்கிறோம், எப்படி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்குறோம், அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் இது ஒன்றும் புதுசாக சொல்லி விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி இது மாதிரி இந்த மழை சீசன் வர்றப்போ இந்த மாதிரி கூட்டத்தை கூட்டக்கூடாது. நம்ம கூட்டாமையே செஞ்சுருக்கோம். இது ஒவ்வொரு முறையும் கூடி கூடி அதை அந்தந்த நேரத்துக்கு சால்வ் பண்ணிக்கிறோமே தவிர இது ஒரு நீண்டகால தீர்வு காணக்கூடிய வகையில் இது அமையணும். எனவே நான் அதிகம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்பலை. அதனால் முழுமையாக உங்களை ஈடுபடுத்தி கொண்டு கொரோனாவில் எப்படி பேர் எடுத்திருக்கிறோமோ இந்த மழையிலையும் இந்த புயலையும் நம்ம சந்திச்சிருக்கிறோங்கிற பேர் நிச்சயமாக எடுக்கணும். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை என்பதை கேட்டு இந்த அளவோடு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.